அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைதா செவனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பவானி அஷ்டமி அசோக அஷ்டமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசந்த நவராத்திரிகளில் இன்று எட்டாவது நாள். அதாவது தாய் வந்து பராசக்தி பவானியாக அவதாரம் செய்த நாள் தான் இந்த நாள். அதனால் இந்த நாளில் வந்து நாம் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று வந்து நீங்கள் அசோக மரத்துக்கிட்ட போகணும். போயிட்டு அங்கே சிவன் பார்வதியினுடைய படத்தை வந்து அங்கே வந்து வைக்கணும். சிவபகவான் பார்வதி படத்தை வந்து வச்சுட்டு அந்த அசோக மரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால், அதாவது அசோக பூக்களால் வந்து அசோக மரத்தை வந்து நம்ம அர்ச்சனை செய்யணும். சிவ பார்வதி ஃபோட்டோ வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவையும் வந்து நம்ம அங்கே பூஜை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் என்பது விலகும் அப்படின்னு சொல்லிட்டு பவிஷ்ய புராணத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைய தினத்தை வந்து யாருமே வந்து விடாதீங்க. ஒருவேளை உங்ககிட்ட அசோக மரம் இல்லை, உங்களுடைய அருகாமையில் அசோக மரம் இல்லை அப்படின்னா, சிவ பார்வதியினுடைய ஃபோட்டோவை வீட்டிலையே வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லை அப்படின்னா அசோக மரத்தை வந்து நீங்கள் அந்த அசோக மரத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் பூஜை செய்த மாதிரி பாவனை வந்து செய்யலாம். இதுக்கு வந்து மானச பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மனதாரையே வந்து பூஜை வந்து செய்வது, இதற்கு தான் வந்து மானச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அசோக மரம் உங்கள் வீட்டிலேயே இருப்பதாக நீங்கள் பாவனை செய்து அந்த மரத்திற்கே நீங்கள் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து விளக்கை வந்து ஏற்றி வைங்க. இந்த அசோக மரம் அப்படின்றது வந்து சாக்ஷாத் லக்ஷ்மி ஸ்வரூபம். சீதாதேவி வந்து அசோகவன நிறைந்த காடுகளில் தான் வந்து ராவணர் வந்து சிறை வைக்கிறார். அதனால் இந்த அசோக மரம் அப்படின்றது வந்து வட மாநிலங்களில் ரொம்பவும் பிரசித்தமாக கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி வேப்ப மரத்தை ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த மரமாக நம்ம வணங்குறோமோ, அதே மாதிரி வட மாநிலங்களில் அனைவருடைய வீட்லேயும் இந்த அசோக மரம் இருக்கும். அசோக மரத்தை வந்து அவங்க பிரத்யேகமான சில பூஜைகள் வந்து செய்வாங்க. அதை வந்து நான் மற்றொரு வீடியோக்களில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அசோக மரம் அப்படின்றது வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம். இன்றைய தினம் அசோக அஷ்டமி அல்லது பவானி அஷ்டமின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் அசோக மரத்திற்கு பூஜை செய்யுங்க. வசந்த நவராத்திரிகளில் எட்டாவது நாள் வந்து பவானியாக அவதாரம் செய்தாங்க பார்வதி தேவி. அதனால் பவானி ஸ்வரூபத்தை நாம் இன்றைக்கி தியானம் செய்யணும். பவானி 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 என்ற நாமத்தை வந்து நம்மளால் இன்றைக்கி எத்தனை முறை ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் ஜபம் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு உன்னதமான பலன்களை வந்து தரக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அசோக மரத்தை வந்து கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து பூஜை செய்யுங்க. இதுதான் இன்றைய வீடியோ. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம். நம்மளுடைய இரண்டாவது சேனலாகிய வாசு அத்வைதால ஸ்ரீராம நவமியினுடைய சிறப்புகள், அன்றைய தினம் வந்து எந்த பூஜை செய்யலாம் போன்ற வீடியோக்களை வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்லையே வந்து ஸ்ரீராம நவமி பூஜை எளிமையாக வீட்டில் எப்படி கொண்டாடுவது அப்படின்ற வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்களையும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.